श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यस्येतोऽन्वयादिरतश्चार्थेषु विज्ञस्वराटीं तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यं सूरयः। तेजोवारिमृदां तथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन तदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम्। तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामनिषते किं वा पुरैरीश्वरः। सद्यो हृद्यवरुध्यते त्रकृतिभिः शुश्रूषिभिः सक्षणाति निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः। भागवतत்துல ஒன்பதாவது ஸ்கந்தத்துல நம்ம புரூரவசனுடைய விருத்தாந்தத்தை பார்த்தோம். நம்ம இன்னை தினத்துல பரசுராம அவதாரத்தையும் அந்த பரசுராமருடைய விருத்தாந்தத்தையும் பார்க்க இருந்திருக்கோம். பரசுராம அவதாரன்றது அம்சாவதாரம், பூர்ணாவதாரம் இல்லை. பெருமாள் அந்த பரசுராமரிடத்துல ஒரு காலவிசேஷ பரியந்தம் சாம்சமாக இருந்தது, பூமி பாரத்தை தீர்க்கும்படியாக இருந்துட்டு அப்புறமா ராமாவதாரத்துக்கு அப்புறமா அவர் வந்து சாதாரண மனுஷராக அவர் ஆயிடும்படியாக பண்ற, இதுதான் அந்த பரசுராம அவதாரத்துக்கு ஏற்றம். அதுக்கு முன்ன சில விஷயத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த பரசுராம அவதாரம் எப்படி ஏற்பட்டது என்பதை பத்தி ஊர்வசியினிடத்துல புரூரவசுக்கு 6 குழந்தைகள் பிறந்த அந்த வரிசை எல்லாம் சொல்லிட்டு வர்றது. யார் யாருக்கு என்னென்ன குழந்தை, 6 பேருக்கும் 6 குழந்தைகளை பற்றி, அவளுடைய குழந்தைகள் அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு வர்றது. அந்த பரம்பரையில் ஜன்ஹுன்னு ஒருத்தர், ஜன்ஹுனுடைய சுத்த அவர் என்ன பண்ண தஸ்ய ஜன்ஹு, அதாவது ஜன்ஹுன்றவ கங்கையினுடைய கர்வத்தை அடைக்கினவர். அதுதான் ஒரு சுவாரஸ்யம். அவர் கங்கை பிரவாகம் பண்ணால் தாண்டி போகணும்னு சொல்லி சொன்னால், எங்கே வழி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால், பார்த்து தீர்த்தத்தை ஆச்சமனம் பண்ணுறதுக்கு ஒரு தன்னுடைய யோக மகிமையினால் ஆச்சமனம் பண்ணுறதுக்கு தீர்த்தமாக எடுத்தேன்னாக்க கங்கை மொத்தம் அந்த ஆச்சமன தீர்த்தமாகவே எடுத்து வத்தி போயிடுச்சு. அது மொத்தத்தையும் அவர் விட்டுட்டு இப்போ இந்த ஜலம் போகணுமே கங்கா பிரவாகமே இல்லாத போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளும் கர்வத்திலேருந்து விடுபட்டு எப்படியானா இந்த பிரவாகம் போகும்படியாக பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். காது வழியாக விட்டுடுறார் அவர் இந்த சாட்ட கங்கையை. அதுக்காக தான் கங்கைக்கு ஜான்ஹவின்னு பேர். அதையெல்ல தஸ்ய ஜன்மஸ்ததோ கங்காம் கண்டூஷுமி கிருத்தியோ பிவதி ஜன்ஹோத்து புருஹு. அவரிடத்துலேருந்து புருன்னு பிறந்தார். அவரெல்லாம் வரைச்சு குஷர்னு வந்தார், குஷாம்புன்னு வந்தார். அந்த குசனாபருக்கு காந்தின்னு ஒத்து இருந்த குசாம்புஜர் இந்த வருஷ கிரமத்தில் வரைச்சு அவருக்கு 4 பெண்கள். அதில் சத்தியவதின்னு ஒரு பெண். அந்த சத்தியவதி விஷயத்தில் ரிஷிகர்ன்ற ஒரு மகர்ஷி ராஜாவிட்ட போய் கேட்குறேன், இந்த சத்தியவதியை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிடுன்னு கேட்குறேன். கல்யாணம் பண்ணிக்கிடுன்னு கேட்டேன். அவர் மகர்ஷி எத்தனையோ தபஸ் பண்ணி உடம்பெல்லாம் எலும்பும் தோலுமாக இருந்துருக்கு, பார்க்கறதுக்கு அவ்வளோவா
அழகா இல்ல சத்யவதியோ ரொம்ப அழகா இருந்திருக்கா வரம் விதிருஷம் மத்வா காதிகி பார்கவம் அப்ரவீதே அந்த காதி சொல்ற எப்படியானா தட்டி கழிக்கணும் இந்த வரன் தன்னுடைய மகளுக்கு ஏற்ற வரனாக தோணல அதை எப்படி தட்டி கழிக்கிறதுன்னு இப்பெல்லாம் ஜாத்துக்கு நன்னாலேன்னு சொல்லி தட்டி கழிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துருவோம் அப்புறம் கேட்டு கிட்ட போகச்சு அவளுக்கு எதனா ஒரு காரணத்துல இஷ்டம் இல்லைன்னாக்க எங்க ஜோசியர் சொல்லிட்டே ஜாத்துக்கு நன்னால அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா கன்யா சுல்கம் கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் அதாவது இப்பதான் வரதட்சிணைன்னு சொல்ற கல்யாணம் பண்ணிக்கச்சு பெண்கள் ஒரு கால விசேஷத்துல பெண்கள் குறைவா இருந்தா புருஷால் அதிகமாக இருந்தா அப்ப அந்த பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிச்சு கன்யா சுல்கமாக புருஷால் கொடுத்து அந்த கன்னிகையை கல்யாணம் பண்ணிப்பார் ஒரு காலத்துல வரைச்சே பெண்கள் அதிகமா போயிட்டா புருஷால் குறைவா போயிட்டா அப்ப என்ன பண்ற வரனுக்கு பண்ணச்சே வரதட்சிணை கொடுத்து பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறா புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறா இப்படி மாறுறது எதுவுமே வியாப்தி இல்லை அதாவது இப்படிதான்றது எதுவுமே கிடையாது லோகத்துல வரதட்சிணை கொடுத்தாலும் வரன் கிடைக்க மாட்டேன்றது கன்னியா சுல்கம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் கூட சில பேருக்கு பெண் கிடைக்க மாட்டேன்றது ஒண்ணுமே இல்லாதையும் எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா ஆனா அந்தந்த காலங்கள்ல ஏற்ப ஒரு வழக்கன்றது இருந்துருக்கு அந்த ரீதியில இந்த ராஜா என்ன பண்ணார் மகர்ஷியை பார்த்து ரிஷிகரை பார்த்து ஒரு கன்னியா சுல்கம் கொடுத்தாதான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு இந்த கன்னியா சுல்கத்தை என்ன மாதிரினா சாதாரணமா இருக்கிறத கேட்டாக்கா கொண்டு வந்து எல்லாரும் கொடுத்துருவா அந்த மாதிரி இல்லாத அவர் என்ன பண்ணார் ஏகத சியாமகர்ணானாம் ஹயானாம் சந்திரவர்ச்சதாம் சஹசிரம் தீயதாம் சுல்கம் கன்யாயாக குசிகா வயம் ஒரே ரெண்டு கா குதிரை ஆயிரம் குதிரை அந்த ஆயிரம் குதிரையும் வெள்ளவிளையர்னு சந்திரவர்ச்சஸ் மாதிரி இருக்கணும் அதுல ஒரு காது மாத்திரம் கருப்பா இருக்குமா அந்த மாதிரி ஆயிரம் குதிரையை கொண்டு வா அப்படி கொடுத்தியானாக்க என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரா எல்லாம் தேடி பார்க்கிறேன் எங்க பார்த்தாலும் அந்த மாதிரி குதிரை இருக்கிறதாவே தெரியல யாரோ சொல்ற வர்ணலோகத்துல இந்த மாதிரி ஆயிரம் குதிரை இருந்துருக்கு இந்த மாதிரி குதிரைகள்லாம் வர்ணலோகத்துல தான் இருக்குன்னு சொல்றா வருண பக மகர்ஷி தானே அவருக்கு என்ன கஷ்டமானா வருணன் போய் பிரார்த்தனை பண்ற இந்த மாதிரி எனக்கு நான் கன்னியா சுல்கமா கொடுக்கணும் ஒரு காது மாத்திரம் கருப்பாகவும் உடம்பெல்லாம் விளவிளையில இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு குதிரை ஆயிரம் குதிரை போகணும் எனக்கு அதை நீ கொடுக்கணும்னா மகர்ஷி கேட்டா வருணன் வானன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுவேறன்ன அவரும் ஆயிரம் குதிரையை கொடுத்துட்டு இதுக்கு மேல என்ன பண்றது அவர் ராஜா காதி மகர்ஷியால நாம இந்த மாதிரி கேட்டோமானாக்கா கொண்டு வந்து கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுண்டு அவர் சொல்றாரு இவர் மகர்ஷியா இருக்கிறதுனால தன்னால முடியாதது ஒண்ணும் கிடையாது கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கு ஆனா ராஜாவெல்லாம் ராஜாவா இருந்தவாள்லாம் சத்திய பிரதிஜானாக இருந்தா சொன்ன வார்த்தையில இருந்து மீற மாட்டார் சத்தியவதிய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேரான் கல்யாணம் பண்ணுங்கம் ஜாத்வா கதஸ்த வருணாந்திகம் ஆனீயதத்வா தானே அஸ்வானு உபயேமே வரானனாம் அழகிய இந்த பெண்ணை சத்தியவதிய அவரும் கல்யாணம் பண்ணிட்டு பாக்குற அதாவது ராஜாவுக்கும் பிள்ளை ஆண் குழந்தை இல்லை இவளுக்கும் சத்தியவதிக்கும் குழந்தை இல்லை அந்த ராஜாவினுடைய மனைவி சத்யவதியினுடைய அம்மா சொல்றா உங்க ஆத்துக்காரர் தான் பெரிய மகர்ஷியாச்ச அவரால் முடியாது ஒண்ணுமே கிடையாது இதோ இப்ப பாரு ஆயிரம் குதிரையை கொண்டு வந்து கொடுத்துட்டேரவ ஒரு காது காது மாத்திரம் கருப்பாகவும் உடம்பெல்லாம் வெளுப்பா இருக்கிற மாதிரி ஆயிரம் குதிரையை கொண்டு வந்து கொடுத்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கும் புத்திர சந்ததி ஏற்படுத்துறதுக்கு ஏதனா வழி இருந்ததுன்னா மந்திரம் குத்திரம் இருந்ததுன்னாக்க சருவு எதனா இருந்தாக்க அதை புத்திர சந்ததி ஏற்படும்படியாக பண்ணணும்னு அந்த மாமியார் மனைவி ரெண்டு பேருமாக பிரார்த்தனை பண்றான்
सर्षि प्रार्थितः पत्न्या श्वश्रुवा च आपत्य काम्यया श्रपयित्वा भयैरुभयैः मन्त्रैः चरुं स्नातुं गतो मुनिः। இதுக்காக ஒரு சருவா பண்ற தன்னுடைய மனைவியும் கேட்கிற மாமியாரும் கேட்கிற இவர் ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கணும் நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக அவளுக்கு ஒரு சருவை பண்ற சருவன்றது அன்ன விசேஷம் அதாவது சக்கரை பொங்கல் மாதிரி வச்சுக்கோங்களேன் பாயசம் கொடுக்குற இது பண்ற மாதிரி ஒண்ணு சருவு பண்ற இதை கொடுத்துட்டு இந்த சருவை மந்திராதிகள் எல்லாம் சொல்லி இந்த சருவை பண்ணி இந்த சருவை மாமியார் சாப்பிட்டோம் அதாவது தன் மனைவியினுடைய அம்மா சாப்பிடட்டும் இந்த சருவை நீ சாப்பிடு என்று சொல்லி சொல்ற ஆத்மோன்னதிம் பரநிகரேஷம் அபீஹ வாஞ்சன்னு தேஹலி சஸ்ததியில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் என்னன்னா எல்லாருடைய எண்ணமும் எப்படி இருக்குன்னாக்க தான் ரொம்ப விசேஷமா தான் உயர்ந்தவனாக இருக்கணும்ன்ற எண்ணத்தோட மாத்திரம் இல்ல மீதி பேர் எல்லாரும் தன்னை காட்டிலும் தாழ்ந்தவாளாக இருக்கணும்னு சொல்லி சொல்ற ஒரு சபைக்கு போனா சம்பாவனை பண்ணாக்க தனக்கு நிறைய சம்பாவனை பண்றதுன்றதுல மாத்திரம் திருப்தி படப்படுறது இல்லை தன்னை காட்டிலும் மீதி பேருக்கு குறைவா சம்பாவனை பண்ணான்னு சொன்னா அதுல திருப்தி அந்த மாதிரி இவளுக்கும் ஒரு சந்தேகம் வந்துடுதான் இந்த மாமியாருக்கு இந்த மகரிஷி ரெண்டு பேருக்கும் சருவு பண்ணி கொடுத்துருக்கே ஆனா ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டு போயிட்டே இந்த சருவை நீதான் சாப்பிடணும் இந்த சருவை நீதான் சாப்பிடணும்னு அம்மா பெண்களுக்கு சொல்லிட்டேன் ஒரு கால் தன்னுடைய மனைவியின் இடத்துல இருக்க அதிகமான ஒரு பிரீத்தினால அவளுக்கு விசேஷமான ஒரு சருவை பண்ணி அது மூலமா பிறக்கிற குழந்தைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏற்படும் தனக்கு ஏதானா குறைவா வருமோ என்னமோன்னு அவளா நினைச்சுக்கிறாளாம் பெண்ணுண்ட போய் கேட்கிறாளாம் நாம ரெண்டு பேரும் மாத்திக்கலாமா உனக்கு கொடுத்த சருவை நான் சாப்பிடுறேன் எனக்கு கொடுத்த சருவை நீ சாப்பிடு ரெண்டும் மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்கிற பொண்ணு யதாஜாத்தமா இருந்துருக்க அவளுக்கு இந்த மாதிரிலாம் கல்முஷம்லாம் இல்லை அம்மா தானே கேட்கிற இதை சரி பரவாயில்லம்மா நீ தான் இதை சாப்பிட்டு போ நான் தான் இதை சாப்பிட்றேன் யார் சாப்பிட்டா என்ன வந்துடுது ஆகையில மாத்தின்றதுனால தப்பு இல்லைன்ட்டு இவா ரெண்டு பேரும் மாத்தி சாப்பிட்டுட்டா சருவு வித்தியாசம் வந்துடுது மகரிஷி தீர்த்தாமல் போறேன் தீர்த்தாமல்ட்டு வரேன் வந்த பிற்பாடு சொல்றா இவ்வளோ சத்தியவதி சொல்றா எங்க அம்மா கேட்டா இதை மாத்தி சாப்பிடலாமேன்னு சொன்னா ஆகையால நாங்க ரெண்டு பேரும் மாத்தி சாப்பிட்டுட்டோம் சருவேன் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு சிரமமா போயிடுத்து என்னன்னு கேட்டா நீ ஒரு தப்பு காரியம் பண்ணிட்ட அப்படின்னு சத்தியவதியினுடைய அம்மா க்ஷத்ரிய இதுலயாக இருந்துட்டு இருக்கா ராஜாவினுடைய மனைவி ராஜாவனுடைய பெண்ணா இருந்தா கூட சத்தியவதி ரிஷிகருடைய ஆம்பியாளா போயிட்டு அப்படின்னால இவ பிராமணியாக ஆயிட்டார் இவளிருந்து பிறக்கிற குழந்தை பிரம்மவித்தாவாகவும் பெரிய பிரம்மோபாசனம் பண்ணி இப்படி ஒரு பெரிய அத்தியனாதிகள்லாம் பண்ணி பெரிய பிரம்மவித்தாக இருக்கும்படியாக இருக்கணும்னுட்டு பிராமணனுக்கே உரித்தான குணங்களோட இருக்கணும்னுட்டு அவர் அந்த சருவை இவளுக்காக கிளப்தி பண்ணார் அதே சமயத்துல க்ஷத்ரியனுடைய க்ஷத்ரியனுக்கு ஒரு க்ஷத்ரிய ஸ்திரீக்கு குழந்தை பிறக்கிறதுனாக்கா அது க்ஷத்ரியனுக்கு இருக்கக்கூடியதான பராக்கிரமங்களோட அந்த குழந்தை இருக்கணும்ன்றதுக்காக அவர் அதை பண்ணார் இந்த அம்மாவுக்கா துர்புத்தி பொண்ணுக்கு விசேஷமா பண்ணிருப்பாளுன்ற ஒரு எண்ணம் இதனால என்ன ஆயிடுத்து விபரீதமா போயிடுத்து அப்போ சத்தியவதியை பார்த்து சொல்ற தத்விஜ்ஞாய முனி பிராக பத்னியும் கட்ட மகாரிஷி கோரோ தண்டதர புத்திரஹா பிராதா மே பிரம்மவித்தமஹா பிரசாதிதா சத்யவத்யா மைவம் பௌதிதி பார்கவஹா உனக்கு ரொம்ப ரொம்ப க்ரூரமாக
எல்லாரையும் வெட்டி சாச்சிண்டு ஒரு தண்டதரனாக இருந்திருக்கிற ஒரு பிள்ளை உனக்கு பிறப்பான். உன்னுடைய பிராதா உங்க அம்மாவுக்கு குழந்தை பிறக்கச்ச எப்படி பிறக்கும் அப்படின்னா, பிரம்மவித்தமாக உத்தமோத்தமமான பிரம்மவித்தாக இருந்திருக்கிற குழந்தை உங்க அம்மாவுக்கு பிறக்கப்படும். இதுதான் நீ பண்ண தப்புனால ஏற்பட்ட ஒரு விஷயம். இதை கேட்ட உடனே யாருக்குமே அவாவா குழந்தை வந்து ரொம்ப கோபக்காரனாகவும் ஊரார் எல்லாரும் வெயிறா மாதிரியும் எல்லாரையும் வெட்டிண்டு உதச்சிண்டு இப்படி எல்லாம் இருக்கான்னு சொல்லி சொன்னாக்க அத மனசால அங்கீகரிக்க முடியல இவளுக்கு சத்தியவதிக்கு. அதுவும் இவள் ரொம்ப ரொம்ப நல்ல பெண்ணு. ஏன்னா அப்பா சொல்றேன்றதுனால ஒரே ஒரு காரணத்தினாலதான் தனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ இந்த மகர்ஷிய கல்யாணம் பண்ணிண்டா. ராஜாவினுடைய பெண்ணாக இருந்தாலும் கூட அப்படிப்பட்டவள் போய் தனக்கு பிறக்கிற குழந்தை இப்படி எல்லாம் இருக்கான் இப்படி எல்லாம் இருப்பான்னு சொல்றத அங்கீகரிக்க முடியல. ஆகையால அவள் சொன்னா, சத்யவத்வா மெய்வம் பௌதிதி பார்கவஹா, இல்ல இல்ல ஐயோயோ எனக்கு இப்படி வேணா, எனக்கு பிரம்மவித்தாவது இருக்கக்கூடியதாக குழந்தைதான் வேணும், இந்த க்ஷத்ரிய குணங்களோடு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன அப்பா அவர் சொன்ன ரிஷிகர் சொல்ற, இது கொடுத்தது கொடுத்தது தான், இதை மாற்ற முடியாது, இதை வேணா கொஞ்சம் தள்ளி போடுற போஸ்ட்போன் பண்ற. உன்னுடைய பிள்ளை இல்லாட்டா கூட பௌத்திரன் பிள்ளையனுடைய பிள்ளை இந்த மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டேதான். அதுக்கப்புறமா ரிஷிகருக்கு சத்யவதியின் இடத்துல இருந்து ஜமதக்னின்ற ஒரு மகர்ஷி பிறந்த. அத தரிஹி தவம் பவேத் பௌத்ராஹாம் ஜமதக்னிஹி ததோ பவதி சாஜா பூத் சுமஹா புண்ய கௌசிகி லோகபாவினி ரேணு சுதாம் ரேணுகாம் வை ஜமதக்னிஹி உவாஹயாம். சத்யவதி கடைசியில கௌசிகி நதினு ஒரு நதியாக மாறிட்டாளா. அவ மகா புண்ணியவதி. ஆகையால ஜமதக்னி வந்து ரேணுனுடைய பெண்ணு ரேணுகான்னு ஒத்து, அந்த ரேணுகாவை ஜமதக்னி கல்யாணம் பண்ணிட்டேனா. தஸ்யாம் வை பார்கவருஷே சுதாம் வசுமதாதயா, அவருக்கு வசுமான்னு சொல்லி முதலிய குழந்தைகள்லாம் பிறந்தார். அதுல கடைசியா பிறந்தவர் ராமன் என்பதாக பேரு. அவர் தான் பரசுராமன். ராம யத்யபிஸ்ருதாம், அவர் தான் அந்த ராமர் தான் வாசுதேவருடைய அம்சமாக சொல்லப்படுகிறார். ஹைஹய குலத்தில் இருக்கிறவாள் எல்லாருக்கும் அந்தகராக இருந்தவர் அவர் தான். திரிசப்தகத்தக 21 தடவை இந்த பூமியில க்ஷத்ரிய வம்சமே இல்லாதும்படியாக பண்ணினவர் அவர். அந்த க்ஷத்திரங்கள்லாம் க்ஷத்திரியர்கள்லாம் நிராகரணம் பண்ணவர் என்று உபசம்ஹாரம் பண்ற. அப்போ ராஜா கேட்கிறேன், பரீட்சித்த மகாராஜா சுகரை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு சுணுக்கமா பரசுராமருடைய விருத்தாந்தத்தை சொல்லி முடிச்சுட்டேரு, எனக்கு பரசுராமருடைய விருத்தாந்தத்தை ரொம்ப விஸ்தாரமா தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அதை சொல்லணும்னு சொன்னாராம். அதுக்கு சுகர் சொல்றேன், ஹைஹயானாம் அதிபதிஹ அர்ஜுனஹ க்ஷத்ரிய ரிஷபஹாம் தத்தம் நாராயணஸ்யாம்சம் ஆராத்ய பரிகர்மபிஹ. அதாவது ஹைஹய தேசம்னு ஒரு தேசம், அந்த தேசத்துக்கு அதிபதியாக கார்த்தவீர்யார்ஜுனன் ஒத்த இருந்தான். அந்த கார்த்தவீர்யார்ஜுனன் பெருமாளுடைய அம்சமாக இருந்திருக்கிற தத்தாத்திரேயர் இடத்துல நாராயண அம்சம் ஆராத்திய பரிகர்ம பிகின்னு அம்சபூத்தமான தத்தாத்திரேயருக்கு பல சுசுரூஷகள்லாம் பண்ணி தத்தாத்திரேயர் இடத்துலேருந்து பல வரன்கள் பெற்ற, அதில் 1000 கை, அப்புறமா துர்தர்ஷத்வம் லேபே, யாராலையும் ஜெயிக்க முடியாத தன்மை, இப்படி இந்திரியத்தையும் இப்படி எல்லாம் பல விஷயங்களை அவரிடத்துலேருந்து பெற்றானா அவன் வரைச்சே. அப்போ ஒரு சமயத்தில்
நிறைய பெண்களோட கூட கோதாவரி நதியில அவன் தீசாமடிந்தான் தலக்கிற இடம் பண்ணின்றான் தீசாமடிந்தே இருக்கிட்டு கோதாவரியினுடைய பிரவாகம் பெரிய பிரவாகம் இவன் தன்னுடைய ஆயிரம் கைகளாலையும் அப்படி போட்டு நிறுத்தினான்னாக்கா அந்த கோதாவரி பிரவாகமே நின்று போயிட்டு அவ்வளவு பலசாலி காத்தவேரி ஆற்றினான் பிரவாகம் நின்று போனாக்கா என்ன ஆகும் பிரவாகத்தை தடை பண்ணாக்க எதிர்நோக்கி போகும் இந்த பிரவாகம் எதிர்நோக்கி போச்சுன்னாக்க கரையில இருக்கிற பக்கத்து கரைகள்லாம் வந்து ஜலம் மேல மேல ஏறி போயிடும் இந்த கோதாவரி கரையில ராவணன் என்ன பண்ணா அவன் ஒரு பர்ணசாலை அமைச்சு தான் தான் பெரிய வீரன்னு நினைச்சிருந்து அந்த இடத்துல கொஞ்சம் இருந்துட்டு வந்தான் அவன் அந்த பர்ணசாலை அமைச்சு வச்சுருக்கிட்டு இந்த கோதாவரி ஜலம் எதிர்நோக்கி வருது எதிர்நோக்கி வந்தாக்க அந்த பர்ணசாலை அந்த கோதாவரி தீரத்துல இருந்த பர்ணசாலை எல்லாம் அமுந்து போயிடுச்சு என்னடா இது திடீர்னு பிரவாகம் எதிர்நோக்கி வருது தன் குடிசையிலாம் மொத்தம் பர்ணசாலை எல்லாம் அமுங்கி போயிட்டு இது என்ன காரணமா இருக்கும்னு பார்த்தாக்க இந்த பிரவாகத்துக்கு ஓரமாவே இப்படி வந்து பாக்குறான் கார்த்திகேயன் கையை போட்டு மடக்கிட்டாக்க கோதாவரியால அனண்ட போக முடியல இப்படி எதிர வருதுன்னா காத்த இவன் தான் பெரிய வீரன் நினைச்சிருந்து அந்த கார்த்திகேய அர்ஜுனோட சண்டை போடுறானோ அந்த பெண்களுக்கு எதிரையே அவனுக்கு அவமானம் அவனை ஒரு லீலையா ஒரு விளையாட்டா அவனை வந்து ஒரு சாதாரண அந்த குரங்கு குட்டி எல்லாம் பிடிச்சு போடுற மாதிரி பிடிச்சு போட்டு மாஹிஷ்மத்யாம் சந்நிருத்தோ முக்தோ ஏன கபிரியதா மாஹிஷ்மத்தின்றது அந்த தேசம் அந்த தேசத்துல கொண்டு போய் அதுல ஜெயில போட்டான் அப்புறம் போனா போயிட்டு போறதுன்னு குரங்கை பிடிச்சிட்டு அப்புறமா போனா போயிட்டு போறதுன்னு காட்டுல விடுற மாதிரி அவனு விட்டானா போற கார்த்திகேயார்ஜுன இது எதுக்காக சொல்றேன்னா கார்த்திகேயார்ஜுன்றது மகா பராக்கிரமசாலியாக இருந்தாருன்னு அர்த்தம் அந்த கார்த்திகேயார்ஜுனனும் ஒரு சமயத்துல வேட்டையாடுவதற்காக போறான் அப்ப போகிட்டு ஜமதக்னியுடைய ஆசிரமத்துக்கு வர ஜமதக்னியினுடைய ஆசிரமத்துக்கு வரச்சே ஜமதக்னி அப்படியே அதாவது அவ வந்து ராஜா வந்திருக்காருன்னா ராஜாவுக்கு சத்காரம் பண்ண முடியோ அந்த முறையில ராஜாவினுடைய சைன்யம் எல்லாத்துக்கும் காமதேனுவை கொண்டு சத்காரம் பண்ற அத்தனை பேருக்கும் சாதம் போட்டு இது பண்ணி எல்லாம் விசேஷமான பூஜை நடக்கிறது இதை பார்த்த உடனே ஆச்சரியம் இந்த ஆச்சரியத்தினால என்ன பண்ணன்னா காமதேனுவை என்னென்ன கொடுத்துருன்னு கேட்கிறான் எல்லா ராஜாவுக்கும் நல்ல வஸ்துவா யாரானா வச்சிருந்தாருன்னா அது தனக்கு தான் வரணும்னு ஆசை அதே ரீதியில அவர் கேட்கிறேன் இதே காரியத்தை தான் விஸ்வாமித்திரரும் வசிஷ்டர் இடத்துல பண்றேன் நாம அது ராமாயணத்துலாம் பார்த்துருக்கோம் அந்த விஷயத்த காமதேனு கூட்ட காமதேனு போமாட்டேன்னு சொல்றது போமாட்டேன்னா கூட அத்த பலு கட்டாயமா பிடிச்சு இழுத்தம் போயிட்டார் அப்போ பரசுராமர் ஆத்துல இல்லை இந்த ஆசிரமத்துல இல்லை எங்கேயோ வெளில போயிருக்கு அங்கேருந்து பரசுராமர் வந்து சொல்ற பரசுராமர் இடத்துல வந்து சொல்ற இந்த மாதிரி ராஜா வந்த ராஜா வந்து காமதேனுவை பிடிச்சும் போயிட்டார் கண்ணுக்குட்டியோட காமதேனுவை ஓட்டியும் போயிட்டார் நான் எவ்வளவு சொன்னாலும் அது கேட்கல அப்படின்னு உடனே கோபம் வந்துட்டு அவருடைய இயல்பே கோபிஷ்டர் தானே ஏன்னா அந்த சருவே அப்படிதான் பண்ணிருக்கேன் சத்திரியனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் இருக்க முடியாத கையில ஒரு கோடாரி எடுத்துட்டு வில்லு எடுத்துட்டு சம்பாட்டை கிடுக்கிட்டுன்னு கிளம்பி போயிட்டு போனா இவன் இந்த இவள்லாம் இந்த காமதேனுவை ஓட்டிட்டு போற இந்த சைன்யத்தை பின்னாடி தெத்துட்டு போறே அவன் தெத்துட்டு போனா பெரிய யுத்தம் நடக்குது 18 அட்சௌகிணி சைன்யத்தையும் நிறுத்தி வச்சு சண்டை நடக்கிறது இந்த சண்டையில அத்தனை பேரையும் வதம் பண்ணிடுறே தன்னுடைய கோடாரியால அங்கேருந்து அவன் வரான் கார்த்திகேயர்ஜுனன் வரான் 500 வில்லு எடுத்துட்டு வரான் 500 கையில 500 வில்லு இன்னொரு கையால இழுக்கணும் 1000 கையோ இல்லையோ ஒரே சமயத்துல 500 வில்லுல இருந்தும் அம்பு விடுறானா எல்லாத்தையும் அனாயாசமா இவரும் வில்லு அம்பு வச்சுட்டு இருக்கேன் அனாயாசமா எல்லாத்தையும் தள்ளிடுறே கடைசியில இந்த தன்னுடைய கோடாலியால 1000 கையையும் வெட்டிடுறே வெட்டிட்டு பிற்பாடு ஒரு சிகரத்தோடு இருக்கிற மலை மாதிரி இருந்துட்டு இருக்கவனா அது கழுத்தையும் வெட்டி கார்த்திகேயர்ஜுனனை வதம் பண்ணியிருக்கேன் வதம் பண்ண பிற்பாடு அங்கேருந்து அந்த காமதேனுவை ஓட்டிட்டு ஆசிரமத்துக்கு வந்துடுறே பரசுராமர் இது வரைக்கும் எல்லாம் சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்ப இந்த காமதேனுவை ஆத்துக்கு வந்து
கார்த்தவீரி அர்ஜுனுடைய பசங்களோ எல்லாரும் பயந்து போயிட்டா இவருடைய ஒரு பராக்கிரமத்தை பார்த்து அவெல்லாம் ஓடி ஒளிஞ்சு போயிட்டா இவர் அங்கேருந்து ஆசிரமத்துக்கு காமதேனு ஓட்டி வந்த பிற்பாடு அப்பாவை விழுந்து சேவிக்கிறார் நடந்த விஷயத்த மொத்தம் சொல்றேன் எப்படித்தான் இந்த காமதேனு ஓட்டி வந்தோன்றது இத்தனை பேரோட சண்டை போட்டேன் நான் கார்த்தவீரி அர்ஜுனையும் நான் வந்து வதம் பண்ணிட்டேன் வதம் பண்ணி தான் இந்த காமதேனுவை ஓட்டி வரேன்னு சொல்லி சொல்றேன் அப்போ மகரிஷி சொல்ற நீ பண்ண காரியம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ற மீதி பேரா இருந்தாக்கா ஆகா நீ கொண்டு வந்துட்டியா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவா ஆனா ஜமதக்னி அந்த வார்த்தையை சொல்லல ராம ராம மகாபாகம் பவான் பாபம் அகாரிஷது அகாரிஷீத்து பரம நீ பெரிய பாபம் பண்ணிட்ட என்னடா பாப்பம் பண்ண நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றவ வாஸ்தவம் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட என்ன தப்பு அப்படின்னா அவதீன் நரதேவம் எது சர்வதேவமயம் விருதா சர்வதேவமயமாக இருந்திருக்கிற எல்லா தேவதையுமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ராஜாவை போய் நீ கொண்டுட்ட ராஜாவெல்லாம் பெருமாளுடைய அவதாரமாக கருதப்படுகின்றவர் ஆழ்வார் பாசுரத்திலையும் அந்த மாதிரி தான் சொல்லி சொல்ற அப்படி ராஜாவை போய் நீ வதம் பண்றதுன்றது பெரிய தப்பு அது அந்த தப்பை நீ பண்ணிட்ட என்ன சொன்ன அதுக்கு சொன்ன ஹே ராமராம மகாபாகோ பவானே பாபம் கிருதவான் பாபம் பண்ணிட்ட அர்ஜுனம் விருதா ஹதவான் அசி இவ்வளவு பண்ற காரியம் ராஜாவை தண்டிக்கிற அளவுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா கிருதாங்கசா நகனம் பாபமித்யத்ராஹ இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது நான் ஒன்னும் ராஜாவை வெறுமை போய் தண்டிக்கல ராஜாவை வதம் பண்ணல ராஜா தப்பு பண்ண ராஜா தப்பு பண்ணச்சே அந்த தப்புக்கு தான் நான் தண்டிச்சனே தவிர ராஜா வெறுமை இருந்தாருனாக்கா நான் ஒன்னும் அவரை போய் சிக்ஷித்திருப்பேன் அவர் என்னத்துக்கு நான் வதம் பண்ணிருக்க போறேன் அப்படின்னு சொன்ன அதுக்கு சொல்ற வயம் ஹி பிராமணாஹ தாத க்ஷமயார் ஹணதாங்கதாஹ நாமெல்லாம் என்ன நாமெல்லாம் பிராமணாள் இப்போ ஒருத்தன் கொலை பண்ணான்னாக்கா அவனை எதுக்கு கொலை பண்றது எதிர்த்து கொலை பண்றதுன்னு சொல்றதெல்லாம் க்ஷத்ரிய தர்மம் நம்மளை பொறுத்த வரைக்கும் காத்தும்ன காத்துக்கோ விப்ரஹா அப்படின்னு சொல்றதுனால அதாவது நாம பொறுமையா இருக்கணுமே தவிர இந்த பழிக்கு பழி தண்டனைக்கு தண்டனை இந்த மாதிரி எண்ணம் நமக்கு வரக்கூடாது இப்படி அந்த பொறுமையினாலதான் எல்லாருமே பிராமணால பூஜிக்கிறார் பத்தமா இப்ப இந்த காலத்துல பிராமணாளுக்கு என்னைக்கும் சபாவத்தா ஒரு பொறுமை இருக்குதான் இருக்கு நாம என்ன பண்ண போறோம் நமக்கு இந்த தேசத்துல இருக்கிறதுக்கு பழப்பு இல்லை அப்படின்னாக்கா கிராமங்கள்ல நமக்கு பழப்பு இல்லாத போயிடுத்து நகரத்துக்கு ஓடி வந்தோம் நகரத்துல பழப்பு இல்லாத போயிடுத்துனாக்கா தேச விதேசங்களுக்கு ஓடி போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதானே தவிர நாம எதிர்த்து சண்டை போடுறதுன்றது பண்ணல நாம எல்லாரும் பிராமணர்கள் மாத்திரம் பொறுமைக்கு இருப்பிடமாக இருந்திருக்கோக குரு தேவகாம் பாரம்யம் மகாத் பதம் பிரம்மா எப்படி தன்னுடைய பொறுமையினால பாரமேட்சிய யோக்கியன்றது அந்த பிரம்மாவாக இருக்கும் தன்மையை அடைந்தாரோ அந்த ஸ்தானத்தை அடைந்தாரோ அந்த மாதிரி பொறுமையினாலதான் நாம எல்லாரும் உத்தமமான ஸ்தானத்தை நாம அடையணும் க்ஷமயா ரோச்சதே லக்ஷ்மீ பிராமி சௌரி பிரபாயதா நம்ம பிரம்மவித்தா இருக்க வாழ்ந்தத்துல வரைச்சே ஒரு தேஜஸ் முகத்துல ஒரு தேஜஸ் வரும் அந்த தேஜஸுக்கு பிரம்ம தேஜஸ்ன்னு பேரு அந்த பிரம்ம தேஜஸ் எப்ப வரும் அப்படின்னு கேட்டா பொறுமையோட யார் நடந்துகிறாளோ அவளுடைய முகத்துல தான் அந்த பிரம்ம தேஜஸ் வரும் சூரியனிடத்துல இருந்து சூரியனுடைய கிரணங்கள்லாம் எப்படி வெளிப்படுறதோ
அதே மாதிரி பொறுமையோடு நடந்திருந்தமானாக்க நம்ம முகத்திலையும் ஒரு பிரம்ம தேஜஸ் ஏற்படும். க்ஷமிணாம் ஆசு பகவான் ஹரிரீஸ்வரம். இப்படி யாரெல்லாம் பொறுமையோடு இருந்துருக்காளோ அவள் விஷயத்துல பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுதான். அதனால பெருமாள் அவளுக்கு சகல க்ஷேமங்களையும் கொடுக்கிறேன். நீ பண்ணினதோ பெரிய தப்பு. ராஜ்யோ மூர்த்தாபிஷிக்தஸ்ய வதஹ பிரம்மவதா குரு. மூர்த்தாபிஷிக்தனாக இருந்திருக்கிற ராஜாவை போய் வதம் பண்ணமானாக்க ஒரு பிராமணனை வந்து பிரம்மவித்த வதம் பண்ணா வர பாபத்தை காட்டிலும் பெரிய பாபம் உனக்கு வந்துடுத்து. என்ன பண்றது? அவரும் பாவம் பரசுராமர் இதெல்லாம் சொன்ன உடனே சின்ன பையன் தான், சொன்ன உடனே அப்படியா சரி நான் என்ன பண்ண சொல்லுவோம் எனக்கு அப்படின்னு கேட்குது. அதுக்கு அவர் சொல்றே, தீர்த்த சம்சேவையாஜகீம் காச்சுதயோ சேதனா. பெருமாளையே நினைச்சுண்டு தீர்த்த யாத்திரை பண்ணையானாக்க இந்த பாபங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்த சேவையா சாகும். அது தீர்த்த சேவையினால அந்த அச்சுத சேத்தனா உன்னுடைய இந்த தீர்த்தங்களை சேவிக்க, அதாவது தீர்த்த யாத்திரை பண்றது மூலமாக உன்னுடைய பாபத்தெல்லாம் போக்கடிச்சு பாயாகன்னு அவர் பாவம் உபதேசம் பண்றேன். ஜமதக்னி பரசுராமரும் அப்படியே பண்ற. ஒரு வருஷ காலம் தீர்த்த யாத்திரை எல்லா இடத்துக்கும் போடுறது. பித்ரோபசிக்ஷிதோ ராமஹா ததேதி குருதந்தன சம்வத்சரம் தீர்த்த யாத்திரம் சரித்வாசிரமம் ஆவ்ரஜதி. ஒரு வருஷ காலம் தீர்த்த யாத்திரை போயிட்டு மறுபடியும் ஆசிரமத்துக்கு வந்தேறான். இப்ப ரேணுகா தேவி, ரேணுகா தானே ஜமதக்னியினுடைய மனைவி. ஜமதக்னி மனைவி என்ன பண்ணா, கங்கையிலேருந்து தீர்த்தம் எடுத்து வரது பசுரம் போற, நித்தியம் தீர்த்தம் எடுத்து வருதுன்றது ஒரு வழக்கம். பத்மமாலினம் அப்ப என்ன பண்ணான்னா, இப்ப அந்த காலத்துலாம் வழக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்தது. இப்பதான் அங்கங்க டேப் வந்துடுத்து, ஆற்றுலயே குழால இதெல்லாம் வந்துடுத்து, எல்லாத்துலயும் வந்துடுத்து. ஆற்றுல கணக்கு தீர்த்தம்லாம் நல்லா இருக்காது. குளத்துலேருந்து போய் தீர்த்தம் எடுத்து வருவோம். குளத்துல மாத்திரம் தீர்த்தம் நல்லா இருக்கும். அது பெருமாள் திருவாராதனத்துக்கு அந்தந்த வேலைக்கு உண்டானதான தீர்த்தம் எடுத்துட்டு வருவா. பெண்கள்லாம் போய் அதுக்கோசரமே பெருசா சொப்பு குடம் எடுத்துட்டு வருவா. அந்த சொப்பு குடத்துக்கு நிறைய தீர்த்தம் இருக்கும். சாப்பிட்றதுக்கு தீர்த்தம்னு ஒன்று தனியா இருந்துட்டு இருக்கும். இப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு தீர்த்தம்னு கேன்ல வருது. அப்ப குடத்துல வந்துருந்து அவ்வளவுதான், குடத்துல கொண்டு வந்திருந்து அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இந்த தீர்த்தத்தை கொண்டு வரதுக்கோசரம் அவ போற. போகச்சே பார்த்தோம்னாக்க அங்க ஒரு கந்தர்வராஜன் அப்சரசுக்களோட விளையாடிட்டு இருக்கானா. அந்த கந்தர்வராஜன் அப்சரசோட விளையாடிட்டு இருக்கச்சு அந்த கந்தர்வராஜனை பாக்குறான். கிரீடந்த முதகாச்சே நதியும் மங்கதாம் ஹோம வேளாம் நதம் ஸ்மார கிஞ்சித் சித்திரரதஸ்பிருஹாம். அந்த கந்தர்வராஜனுடைய பேரு சித்திரரதன் பேரு. அந்த சித்திரரதன் இடத்துல ஒரு மானசீகமான ஒரு ஸ்பிருக ஒரு ஆசை ஏற்படுறது. அந்த ஆசையினால அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா இதெல்லாம். அப்போ இந்த தீர்த்தம் எடுத்துட்டு போய் மேல காரியம் அனுஷ்டானம் ஆகணும். அந்த அனுஷ்டானத்துக்கு உண்டான காலம் விளம்பிச்சிருக்கு. அவரா காத்துட்டு இருக்க மேல அக்னிஹோத்திரம் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும்ன்றதுக்கு இவன் வரல. இவளுக்கு உடனே ஞாபகம் வருது, போய் ஜலத்தை எடுத்துட்டு போற. ஜலத்தை எடுத்துட்டு போய் அந்த குடத்தை கொண்டு போய் ஜமதக்னி எதிர வச்சுட்டு காலாத்தியம் தம் விலோக்கிய முனேகே சாப விசங்கிதா. இப்படி காலம் கடந்து போயிடுறத பார்த்த உடனே அவ முனி கண்டிப்பா மகர்ஷி நம்மளை தப்பிச்சிருவேன்றது யோசனை பண்ற. அவ என்ன பண்ணிட்டா, பாவம் கலசதஸ்தோ புரோவாதாய கிருதாஞ்சலி, அந்த கலசத்துல இருக்கிற தீர்த்தத்தை அவருக்கு எதிர வச்சுட்டு கைய கூப்பிண்டு நின்றாளாம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, பெரியவாளுக்கெல்லாம் அனுஷ்டானம் பிரதானம். அந்த அனுஷ்டானத்திலையும் வேலையில பண்ற அனுஷ்டானம் பிரதானம். காஞ்சிபுரத்துல நாவல் பாகம் சுவாமி எழுந்து நிருமதாத்தையாரி மகாதேசியும் எழுந்து அந்த சுவாமி காத்தால வெள்ள அவசர அவசரமா ஓடுவேறான் தீர்த்தாமட போறதுக்கு.
என்னத்துக்கு இவ்வளவு அவசரமா ஓடுறேன் அப்படின்னா, கருணாகம் தெத்துண்டு வருதுரா அகையில ஓடுற நான் சாய்ப்பேனா, கருணாகம் தெத்துண்டு வருதுன்னா சூரியோதயம் ஆகிட்டு போறது, சூரியோதயத்துக்கு முன்ன தீர்த்தமாடி உதயத்துக்கு உபஸ்தானம் பண்ணணும், ஆகையால அந்த காலம் கடந்து போயிடுறதுன்றத பாக்கணும். அக்னிஹோத்திர சுவாமி எழுந்த நாவல் பக்கத்துல அந்த சுவாமியும் சாய்ப்பே கார்த்தால வேலில தான் உங்களுக்கு ஏதோ முடியாத போறது, கிரக கிருத்தியங்கள் தீர்த்தம் உடனே பிம்மால தீர்த்தம் பண்ணா மறுபடியும் வெளியில வெளில போனா மறுபடியும் உந்த தீர்த்தம் பண்ணா அப்படிலாம் சிரமமா இருக்கு. கார்த்தால வெளில போனா போயிட்டு போறது, சாயங்கால வேலை என்ன வந்துடுத்து, தென்னையில உட்காந்து வம்படந்துட்டு இருக்குங்களே, சாயங்கால வேலையில வேலையா சந்தேகம் வந்தாலும் பண்ணக்கூடாதான்னு கேட்டு, அந்த மாதிரி காலத்துல கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றது, கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றது ஒரு பக்கம், காலத்துல கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுன்றது இன்னும் விசேஷமானதாக கருதப்பட்டது. இப்ப இவள் வரல, வராதனால சில சில கர்மாக்கள் பத்னி இல்லாத பண்ணது, உபாசனம் பண்ணும் அக்னிஹோத்திரம் பண்ணணும்னாக்கா மனைவி ஆத்துல இருந்தாதான் அதை பண்ண முடியும், இல்லாட்டாக்கா உபாசனம் பண்ண முடியாது, அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது. இப்ப இவள் வராததுனால காலம் தாழ்ந்து போயிடுத்து, காலம் தாழ்ந்து போனதுனால அந்த கர்மானுஷ்டானத்துல கொஞ்சம் குறை வந்துடுத்து, அது வேற கோபம். சரி, காலம் தாழ்த்தினதற்கு காரணம் என்னன்னு பாக்குறாரு, இவரே மகரிஷி தானே, இவர் மகரிஷியா இருக்கிறதுனால காரணம் என்னன்னு பாக்குறாரு. இவளுக்கு மானசீகமான ஒரு விபச்சாரம் ஏற்படுறது, மானசீகமான ஒரு எண்ணம், அதாவது மகரிஷியை மாத்திரம் நினைக்கிறத காட்டிலும் சித்திரரசனையும் நினைக்கிறதுன்ற ஒரு நிலை அவளுக்கு ஏற்பட்டது. அது தெரிஞ்சது, தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டு, வியபிசாரம் முனி ஜாத்வா பத்னியாக பிரகுபிதோ பிரவீது க்ணதை நாம் புத்திரகாக பாபாம் இதி உக்தாஸ்தே நசக்ரீரே. அங்க அவருடைய பிள்ளைகள்லாம் இருந்தா, இவள் வியபிச்சாரியாக ஆயிட்டா, பதிவிரதையாக ஆகல இருந்தவள் இப்படி மாறிட்டா, இவளை கொன்னுடுங்கோ என்ன அவ பிள்ளைகளை பார்த்து சொல்ற. நாலு பிள்ளைகள் இருக்க, நாலு பிள்ளையும் அப்பா சொன்னா கூட அம்மாவை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான், வாய்மூண்டு இருந்துட்டாலாம். அவா மத்த பேரும் பரசுராமர் அங்க இருந்துருக்கே, ராமர் இருந்துருக்கேறான், ராமரை பார்த்து சொல்லி சொல்ற, நாலு பேரும் நான் சொல்றத கேட்க மாட்டேன்ற, அம்மாவோட மாத்திரம் இல்ல இந்த பிராத்தா நாலு பேரையும் சேர்த்து அஞ்சு பேருமா நீ கொண்டுடு அப்படின்ற. அப்போ அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ராமர் பண்றேன், இந்த பரசுராமர் பண்றேன், தன்னுடைய பிதாவுனுடைய பிரபாவத்தை, ஜமதக்னி மகர்ஷியினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சவரவ அவர் என்ன சொல்றாரோ சொல்றத செய்வோம், அப்புறம் நாம என்ன நினைக்கிறதோ அதை நடக்கலாம் நடத்திக்கலாம்னு அவர் நினைக்கிறேன். உடனே இவர் என்ன பண்ணிட்டு, நாலு தம்பிகள் அண்ணன்மார்களோட கூட அம்மாவையும் தான் கையில வச்சிருந்த கோடாரியால வெட்டி தள்ளிட்டு நாலு பேரும் அஞ்சு பேரும் போயிட்டா. அப்போ அப்ப இவர் சொன்னதை செய்த உடனே மீதி நாலு பேர் சொல்றதை கேட்க மாட்டேன்னு சொல்லச்சு, ராமர் மாத்திரம் அப்பா என்ன சொன்னாரோ சொன்னத கேள்வி எதிர்கேள்வி கேட்காத அவர் செஞ்சதுனால அவர் விஷயத்துல ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது ஜமதக்னிக்கு. அப்ப ஜமதக்னி சொல்ற, வரேண சந்தயா மாச பிரீத சத்யவதி சுதாம் வவ்ரே ஹதானாம் ராமோபி ஜீவிதஞ்சா ஸ்மிருதிம் வதே. இப்ப ராமா நீ பண்ண காரியத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் சொல்ற வார்த்தையை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத நீ பண்ணையோ இல்லையோ அந்த அம்சத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு, உனக்கு என்ன வரன் வேணுமோ அந்த வரனை கேளு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற. அப்ப ராமர் கேக்குறேனா, இப்ப மாத்திர அம்மா அம்மா பிராத்தாக்கள் எல்லாரையும் நான் கொண்டுட்டனும் இல்லையோ, இவ எல்லாரும் உயர்த்து எழுந்திருக்கணும், எல்லாரும் மறுபடியும் ஜீவிச்சு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரனது. அந்த மறுபடியும் ஜீவிச்சு எழுந்திருக்கச்சே கூட பிராத்தாக்களை இப்ப தன்னாலே கொலை செய்யப்பட்டு மறுபடியும் உயிர்த்து எழுந்தான்ற ஒரு ஸ்மிருதி அவளுக்கு இருக்கக்கூடாது, ஏதோ தூங்கி ஏந்திருக்கிற மாதிரி ஏந்திருக்கணுமே தவிர, ஏன்னா அந்த ஸ்மிருதி இருந்ததுன்னாக்கா மனசுல ஒரு இப்ப ராமரிடத்துல கோப்பமோ அப்பாவனிடத்துலயே கோப்பமோ இது ரெண்டும் இருந்துட்டே இருந்திருக்கும், ஆகையால அந்த ஸ்மிருதியும் இருக்கக்கூடாது,
தூங்கி எந்திருக்க மாதிரி ஏந்திருக்கணும்னு இவர் பிரார்த்தனை பண்றார். இவருடைய ஒரு புத்தி கௌசல்யத்தை புத்தி சாமர்த்தியத்தை தெரிஞ்சுட்டு அவரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லாரும் பழையபடி ஆயிட்டா அப்படின்றது பரசுராமருடைய விருத்தாந்தத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதோட நின்று போல பரசுராமருடைய விருத்தாந்தத்துல இதுவும் ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கணும். மகர்ஷிகள்லாம் சாபம் கொடுக்குறாருனாக்க நிஷ்காரணமா எப்பவுமே சாபம் கொடுக்க மாட்டார். அதுல என்னன்னா கௌதமர் அகல்யக்கு சாபம் கொடுக்க செய்யக்கூட தேவராஜ குதூகலாத்துன்னு வால்மீகி சொல்ற ஒரு க்ஷணம் அவளுடைய உள்ளத்துல கூட மனசுலயும் ஒரு பிரம்சம் ஒரு பேதம் ஏற்பட்டது. இப்ப நம்ம அழக பார்த்து தேவராஜனே வந்துட்டானேன்னு நினைச்சாலும் அதனாலதான் அவளுக்கு அந்த ஒரு சிக்ஷை அகல்யக்கு. அதே மாதிரி இவளுக்கும் மானசீகமான ஒரு வியபிச்சாரம்ன்றது ஏற்பட்டதுனாலதான் இவளுக்கு இந்த சிக்ஷை. அகையில மகர்ஷிகள் எந்த சமயத்திலையும் நிஷ்காரணமாக சாபத்தை இடமாட்டார். அதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இப்போ கார்த்தவீரியார்ஜுனுடைய பிள்ளைகள்லாம் அவ மனசுல எப்பவுமே ஒரு குரோதம். ஏன்னா பரசுராமர் வந்து தன்னுடைய தகப்பனார வதம் பண்ணிட்ட அப்படின்றதுனால பாக்குறா பழிக்கு பழி. அவ க்ஷத்ரியாளுடைய ஒரு நிலை பரசுராமர் தன்னுடைய தகப்பனார வதம் பண்ணினதுனால பரசுராமருடைய தகப்பனார இருக்கிற ஜமதக்னிய தான் வதம் பண்ணணும், தாங்கள்லாம் பதம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டா. ஆனா பரசுராமர் இருக்கிற சமயத்துல போனா அவருடைய பராக்கிரமத்துக்கு எதிரே இவாளால நிக்க முடியாது, பயம் இருக்கு. அதனால பரசுராமர் இல்லாத சமயத்துல போற. அப்ப அவரும் யோகத்துல இருந்துட்டு அவரை வதம் பண்றதுக்கு போற. அப்போ அங்க ரேணுகா பிரார்த்தனை பண்ற. ரேணுகா துக்க சோகார்த்தம் நிக்னம் ஜக்ரமானுபாத்மனா ராம ராமே ஹி தாதேதி விசுக்ரோஷோ சகை சதி. அவளிடத்துல கெஞ்சராளம் கெஞ்சி, அப்பா இவரை விட்டுடும், இவர் யோகம் பண்ணிருக்கே இந்த சமயத்துல இவரை வதம் பண்ணாதுங்கோ, வாண்டாம் வாண்டான்னு கெஞ்சரா. இவ வார்த்தையை கேட்காத அவரை வதம் பண்றதுக்கு கத்தியை தூக்கிட்டு போறா. அப்போ அங்கேருந்து ராம 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 ராமே ஹி தாதேதி விசுக்ரோஷோ சகை சதி. ரமா 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 அப்பா ரமா வான்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்த குரல்ல உறக்க அவ சொன்னாளாம். ததுபசத்ய தூரஸ்தாக ஹாராமே சார்த்தவத்வனம் வார்த்தவத்வனம் ஹாராமா அப்படின்னு ஒரு துக்கத்தோட அம்மா சொன்ன வார்த்தைய கேட்டு அங்கேருந்து ஓடி வரையறான் பரசுராம. துவரையாசிரமாதாத்யதே பிதரம் ஹதம். அங்க வந்து பார்த்தாக்கா அப்பாவை கொலை பண்ணிட்டு போயிட்டார். அதை பார்த்த உடனே பொறுப்பிக்க மனசுக்கு கஷ்டமா போயிட்டான் அவருக்கு. தத்துக்கரோஷாது மருஷிதை சோகவேக விமோகிதான் ஹாத்தாத்த சாதோ தர்மிஷ்ட தியக்தவாத்மாம் ஸ்வர்கதோ பவானு. ஜமதக்னி பெரிய தர்மிஷ்ட, தனக்காக காமதேனுவை ஓட்டிண்டு வரச்சே கூட அந்த கார்த்தவீரிய அர்ஜுன வதம் பண்ணிட்டு ஓட்டிண்டு வரேன்னு சொல்லிச்சு, அதுல சந்தோஷப்படல. நீ பண்ண காரியம் தப்பு காரியம், நீ போய் பிராயசித்தம் பண்ணிக்கோன்னு சொன்னவர் அவர். அப்படிப்பட்ட மகான் ஒரு தப்பும் பண்ணாத இருந்திருக்கிற மகானை போய் இவ வதம் பண்ணிட்டாளுன்னு இவருக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா. இந்த கஷ்டத்தினால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா விலப்பெய்வம் பிதுர்தேகம் விதாய பிராதிருஷு ஸ்வயம். தன்னுடைய பிராதாக்கள் இடத்துல அந்த அப்பாவுடைய தேகத்தை பார்த்துக்கோங்க, நீ பார்த்துக்கோங்க, நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன்ட்டு போறேனான். போனா போய் அங்கு காரியார்த்தன் அந்த கார்த்தவீரியார்த்தனுடைய குழந்தைகள் பிள்ளைகள் அதோட மாத்திரமில்ல, ஒருத்தர் ரெண்டு பேர்ல 21 தலைமுறைக்கு அந்த சத்ரிய வம்சத்துல இருக்கவா எல்லாரையும் மாத்தி 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 வதம் பண்ணிட்டு இருந்தேராம். இப்படி வதம் பண்ணி கடைசியில பிதுக்காயேன சந்தாய சிர ஆதாய பருகிடி
சர்வதேவமயே தேவம் ஆத்மானம் ஏஜன்மகை. இவர் வந்து ஒரு யாகம் பண்றேர், இந்த பிதுஸ்தாயத்தை இந்த சரீரத்தை வச்சிருந்து யாகம் பண்றேர் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன். பரசுராம விஷயத்துல ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம், க்ரோதாக்னிஞ்சமதக்னி பீடன பவம் சந்தர்ப்பயிஷ்யன் கிரமாது அக்ஷத்ரா மிக சந்ததக்ஷயிமாம் த்ரிசப்த கிருத்வஹாட்சிதிம் தத்வா கர்மணி தட்சிணாங் க்வசனதா மாஸ்கந்திய சிந்தும் வதன்னே அப்ரம்ஹண்யமபாகரோத் பகவான் ஆப்ரம்ம கீட்டம் முனிஹி. அவர் என்ன பண்ணார், க்ரோதாக்னிம் ஜமதக்னி பீடன பவம் சந்தர்ப்ப ஏஷ்யன் கிரமாதே. ஜமதக்னி பீடன பவம், அந்த ஜமதக்னிய வதம் பண்ணினதுனால ஏற்பட்ட ஒரு கோபத்தினால அதை திருப்தி செய்விக்கிறதுக்காக இந்த பூமியையே 21 தலைமுறை க்ஷத்ரிய வம்சமே இல்லாத பண்ணும்படியாக பண்ணார். அதுக்கப்புறமா ஒரு யாகம் பண்றேர், யாகம் பண்ணச்சே தான் ஜெயிச்ச பூமி மொத்தத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டே. ததோ பிராச்சீன் திசோ ஹோத்ரே பிரம்மணே தட்சிணாந்திசம். ஹோத்தாவாக இருந்துருக்கிறவருக்கு பிராச்சீதிக்கு அந்த கிழக்கு பாகத்துல இருக்கிற தேசத்தெல்லாம் கொடுத்துட்டே, பிரம்மாவுக்கு தட்சிணாதிக்கு கொடுத்தேர், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேர். இவர் எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கணுமே, அந்த இடத்துக்கு என்ன பண்றதுன்னு பாக்குறாராம். அந்த இடம் தன்னுடைய சமுத்திரத்துல தன்னுடைய கோடாளியால தூக்கி போடுறாராம். அந்த கோடாளியால தூக்கி போட்டா எவ்வளவு தூரத்துல போய் அந்த கோடாளி வீழ விழுதோ அந்த இடம் வரைக்கும் சமுத்திரம் வந்து உள்வாங்கி அது ஒரு பிரதேசமாக ஆழ்த்து. அந்த இடத்துல நான் வாசம் பண்ணிக்கிறேன், வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டேறான். தத்வா கர்மணி தட்சிணாங் க்வசனதா மாஸ்கந்திய சிந்தும் வசன்னே அப்ரம்மண்யம் அபாகரோது பகவான் ஆப்ரம்ம கீட்டம் முனிஹி. அப்ரம்மண்யம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தோஷம், எல்லாருடைய தோஷத்தையும் போக்கடிக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ற. இந்த சமுத்திரத்துல இவர் கோடாளி கொம்பு தூக்கி போட்ட இடம் இருந்துட்டு இருக்க அந்த பிராந்தம் தான் இப்ப கேரள தேசம்னு சொல்றது, அதுதான் பரசுராம கஷேத்திரம்னு இப்ப சொல்லப்படுகிறது. அந்த க்ஷேத்திரத்துல இவர் வாசம் பண்ணிட்டு இருந்தேர்னு பரசுராம அவதாரத்தினுடைய பிரபாவத்தை மகர்ஷி இங்க பாகவதத்துல சொன்னதை நாம பார்த்தோம். இந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் நமக்கு எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.